வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை தட்டி விடுங்க, அப்படியே கொஞ்சம் லைக் அண்ட் ஷேரையும் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் விரும்பி கேட்ட ஒரு தியேட்டரோட ஒரு வீலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம திருச்சி அரியமங்கலத்தில் ரயில் நகரில் இருக்கிற சரோஜா சினிமாஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த தியேட்டரோட வீலாக் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் வந்து இன்றைக்கி சரோஜா சினிமாஸ்க்காக நான் ஒரு வீலாக் போடுறதுக்காக போயிருந்தேன். பட் போனால் டைம் ஆல்ரெடி ஷோ டைம் ஆரம்பித்ததுனால என்னால் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஆப்ரேட்டர் ரூமு அப்புறம் அந்த குவாலிட்டி எஃபெக்ட் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியல. பட் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி பெர்மிஷன் வாங்கி நான் உள்ள மேக்ஸிமம் கேப்சர் பண்ணியிருக்கேன் நம்ம சரோஜா சினிமாஸில். ஆமாங்க, உங்களுக்காக இது ஒரு ஸ்பெஷலான ஒரு டெடிக்கேஷன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இது ஒரு டெடிக்கேஷன். திருச்சி சரோஜா சினிமாஸ் இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான தியேட்டருங்க. அரியமங்கலத்தில் இருக்கிற ஒரு பழமையான தியேட்டர். இன்றைக்குமே அந்த பழமை மாறாமல் கொஞ்சம் மாடர்னைசேஷன் பண்ணி ரெனோவேட் பண்ணி ரொம்ப அழகாகவே ஒரு கச்சிதமாக காட்சியளிக்கிற ஒரு தியேட்டருங்க. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏசிடிடிஎஸ். இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ ஏசி பண்ணி ரெனோவேட் பண்ணி சீட்டிங்லாம் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி இப்போ இந்த தியேட்டரை வந்து ஒரு புது பொலிவுடன் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து டிக்கெட்டோட கவுண்டர். அந்த பழமை மாறாமல் இன்றைக்குமே வந்து அந்த தியேட்டரோட அம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து அந்த பாரம்பரியத்தை கொண்டு வருதுங்க. அதாவது ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து படம் பார்க்குறதுக்கு அந்த கேன்டீனு அந்த டிக்கெட் கவுண்டரு அந்த பாக்ஸ் ஆஃபீஸு எல்லாமே வந்து எப்படி நம்ம ரசித்து ரசித்து நம்ம அந்த படங்களை பார்த்தோமோ அதே மாதிரி இப்போயுமே வந்து அந்த பழமையுடன் கொஞ்சம் புது பொலிவுடன் வந்து நம்ம சரோஜா சினிமாஸ் வந்து அரியமங்கலத்தில் உருவாயிருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்காக இருக்கட்டும் டூ வீலர் பார்க்கிங்காக இருக்கட்டும் ரொம்ப ஸ்பேசியஸாகவே இந்த தியேட்டரில் வந்து இருக்குது. இன்னும் நிறையா வந்து ரெனோவேஷன்ஸ் ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. நான் வந்து கண்கூடாகவே பார்க்குறேன் நிறைய ரெனோவேஷன்ஸ் ஃப்யூச்சரில் வந்து வரும் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட்டாக உள்ளே போய் பார்த்திங்கன்னா லைட்டிங்காக இருக்கட்டும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்காவாக மாற்றி அமைச்சிருக்காங்க நம்ம சரோஜா சினிமாஸில். நீங்கள் நம்ம சரோஜா சினிமாஸ் அரியமங்கலத்தில் இருக்கிற தியேட்டரை பற்றி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த காலத்துலேருந்து அதாவது இந்த பக்கத்தில் இருக்கிற ஆயில் மில்லாக இருக்கட்டும் அரியமங்கலமாக இருக்கட்டும் திருவரம்பூர் ஏரியாவாக இருக்கட்டும் நிறைய மக்கள் வந்து சரோஜா சினிமாஸில் வந்து விரும்பி வந்து படம் பார்த்த ஒரு காலம் இருக்குது. பட் இப்போது நிறைய புதுப்புழுடன் பண்ணி இப்போ பாருங்கள் தியேட்டருக்குள்ளே வந்து இப்போது கேஜிஎஃப் படம் ஓடிட்டுருக்கு. அதாவது இந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ தியேட்டர் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் ஜஸ்ட்டு உள்ளே போக முடியல, நான் படம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் உள்ளே போனீங்கன்னா அந்த ஏசியே வந்து காம்பேக்டாக பக்காவாக இருந்துச்சு, ஜில்லுன்னு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஏசி வந்து ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. ஏதாவது இப்போது சென்ட்ரல் ஏசி போராட்டியும் அந்த ஸ்ப்ளிட் ஏசி வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணி அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கூலிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் அந்த லைட்டிங் எஃபெக்டாக இருக்கட்டும் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சுங்க. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோட்டை ஒட்டியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி டிடிஎஸ் கொண்ட ஒரு தியேட்டருங்க. இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த திருவரம்பூர் அந்த ரோடு ஐ மீன் லைக் அந்த தஞ்சாவூர் ரோட்டில் நீங்கள் வந்து போகும்போதே அந்த ரோட்டு மேலேயே வந்து சரோஜா சினிமாஸ் இருக்கும். இது பக்கத்தில் தான் வந்து ரிலையன்ஸ் மார்ட் இருக்குது, இந்த சைடு வந்து அஞ்சப்பர் ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் மெயின்லேயே அந்த போஸ்டரு அந்த கட்அவுட்லாம் பார்த்திங்கனாலே சரோஜா சினிமாஸ் வந்து பளிச்சுன்னு தெரியும். இப்போ வந்து சரோஜா சினிமாஸ் ஏசி டிடிஎஸ்ன்னு பளிச்சுன்னு தெரியுதுங்க. இப்போது நம்ம தியேட்டர் நீங்கள் ஒரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி நான் உங்களை காமிச்சிருக்கேன். இன்னும்
வேறு வேறு தேட்டர்ஸ்க்கு என்னோடய டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து போயிட்டு அந்த வீலாக்கை நான் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டுமே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பெரிய லெவலில் டெவலப் பண்ணும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள்.